ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சது எப்படி சேவ் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேவ் பண்ணுறது எல்லாருமே தெரியும், ஃபைலில் போய் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஃபைல் சேவ் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸோட நேம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேவ் எஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய நேம். ஸோ இந்த டயலாக் பாக்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபைல் நேம் அப்படின்னு இருக்குது, சேவ் எஸ் டைப் அதாவது வந்து நம்ம சேவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து எந்த டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோடனே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து எந்த நேமில் இருக்குன்னா அன்டைட்டில் ஒன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் நேமை சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் அந்த நேமை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், இதனுடைய லொக்கேஷன்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து டெஸ்க்டாப்பில் வந்து வைக்க போகிறேன், டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இல்லை டாக்குமெண்ட்டில் வைக்கணும்னா டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை பிக்சரில் வைக்கணும்னா பிக்சரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் வைக்கிறனாலே இந்த டெஸ்க்டாப்பை நான் கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணும்போது இதனுடைய ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் எஸ் டைப்பை எடுத்துக்கும், நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஓடிஎஃப் அப்படிங்கிறது, ஓடிஎஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட ஃபார்மேட். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட டாக்குமெண்ட் எல்லாமே டாட் ஓடிடி அப்படிங்கிற ஒரு ஓடிடி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோட தான் சேவ் ஆகும். இப்போ சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இங்கே ஒரு ஓடிடி ஃபைல் அதாவது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஃபைல் சேவ் ஆகிருக்கு. இது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் ஓ டாட் அதனோட ஃபைலோட டைப் வந்து ஓடிடி ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய நேம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ நாம் சேவ் பண்ணும்போது நம்ம செக்யூரிட்டி பர்பஸோட கூட சேவ் பண்ணலாம், அதாவது பாஸ்வேர்டு போட்டு நாம் சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரைட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். எகைன் இதை சேவ் பண்ண போகிறேன். ஃபைல் சேவ் எஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா சேவ் கொடுக்கும்போது ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோம். ஸோ அதே டாக்குமெண்ட்டை மறுபடியும் நாம் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் எஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். சேவியர்ஸ் கொடுக்கணும். சேவியர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து சேவ் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து என் ஃபைலோட நேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சி அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ். ரைட்டர் அப்படின்னு சொல்லி நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். இப்போ அது வந்து சேவ் இங்கே பார்த்தீங்க சேவ் வித் பாஸ்வேர்டோட சேவ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக இது இருக்காது, நீங்கள் பாஸ்வேர்டோட இந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். இது எந்த லொக்கேஷன்னா டெஸ்க்டாப், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பாப்பப்னு ஓப்பன் ஆகும், அதோட நேம் வந்து செட் பாஸ்வேர்ட். இப்போ நாம் ஒரு பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். நான் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே மாதிரி தான் 1 2 3 4 5 கொடுத்து ஓகேவை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபைல் வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிற நேமில் எஸ் இங்கே சேவ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. ஓகே ரைட், இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது, என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி. நாம் போட்டோம் 1 2 3 4 5 போட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை வந்து பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ புக்கில் இருக்கிற கண்டென்ட் பார்ப்போம். சேவ் த டாக்குமெண்ட்னா என்ன, எப்படி அதை சேவ் பண்ணுறது, பாஸ்வேர்ட் கொடுத்தா அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு 2 மார்க் குவெஸ்டனில் கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம். சேவ் த டாக்குமெண்ட். த ஃபஸ்ட் டைம் த டாக்குமெண்ட் இஸ் சேவ்ட், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ப்ராம்ப்ட் ஃபார் த நேம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து நேம் தான் கேட்கும். த நேமிங் த ஃபைல் எனேபிள் டு யூஸ் இட் ஃபைண்ட் அண்ட் ஓப்பன் த ஃபைல் அகைன். நேம் தான் வந்து ஒரு ஃபைலை தேடுறக்காகட்டும் இல்லை அந்த ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து அதனுடைய ட்ரைவ் அண்ட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட் கமாண்ட் கொடுக்கணும் அல்லது ஷார்ட் கீ கொடுக்கலாம். ஃபைல் சேவ் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இந்த ரெண்டில் எது வேணாலும் உனக்கு கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் சேவ் எஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸை ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம், ஃபைல் நேம் இருக்கும், அந்த இடத்துல ஃபைல் நேம் டைப் பண்ணணும். சேவ் எஸ் டைப் அப்படிங்கிறது ஓடிடி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் அதுவே எனேபிளாக எடுத்துக்கும். நீங்கள் ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட எக்ஸ்டென்ஷன் என் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாட் ஓடிடி அப்படின்னு சொல்லணும். ஸோ சேவ் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்டோட சேவ் பண்ணலாம்,
அப்படி கொடுத்தீங்கன்னா செட் பாஸ்வேர்ட் பாப்மேன் ஓப்பன் ஆகும். என்டர் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் இருக்குது, மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீட் ஒன்லி, நம்ம அதை படிக்க மட்டும்தான் முடியும், நம்மளால் அதை மாதிரி எடிட் பண்ண முடியாது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது? ஃபைலை போய் க்ளோஸ் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா கவுண்டர் ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு கொடுக்கலாம். க்ளோஸ் பண்ண ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு க்ளோஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கும். நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும். ஒருவேளை அது இங்கே கொஸ்டின் இது மாதிரி கேட்கும்போது நீங்கள் டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக கரண்ட்டாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தீங்க, ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆகுது. பழசு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் சேவ் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இது மாதிரி ஒரு வார்னிங் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு டைலாக் பாக்ஸ். இந்த டைலாக் பாக்ஸில் வந்து டு யூ வாண்ட் சேவ் யுவர் சேஞ்சஸ், நீ ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருந்த அப்படின்னா அதை சேவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். நோ அப்படின்னா டிஸ்டார்ட் கொடுக்கணும், எஸ் அப்படின்னா சேவ் கொடுத்துங்க. இல்லை எது நான் பண்ணல மறுபடியும் கன்யூ பண்ணுற ஒர்க் பண்ண அப்படின்னா கேன்சல் கொடுத்து மறுபடியும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க. ரைட், நம்ம சேவ் பண்ணதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்னா, ஃபைல் ஓப்பன், ஃபைல் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லாஸை ரீசெண்டாக எந்த இடத்துல சேவ் பண்ணிக்கணும் அந்த இடம் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபைல் நேமை வச்சு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு கீ யூஸ் ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபைல் அப்படின்னு போய் ஃபைல் அப்படின்னு மென்னில் போய் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் ஓ அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எது ஓப்பனா ஓப்பன் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ், இது வந்து லாஸ்ட்டாக நான் பார்க்கலாம் இந்த ஒரு டாபிக்.